பண்றாங்க, நீங்க மட்டும் டீச்சர் மட்டும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டாங்க. உடனே நான் சொன்னேன், கரெக்ட், நம்மளும் குழந்தையோட வளர்ப்புல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறோம். ஆனா ஆசிரியர்கள்னு ஆகும்போது நாங்க வந்து எப்படின்னா கல்விக்கு மட்டும்தான், அதாவது இன்டெலிஜென்ஸ்ல எங்களுக்கு ஒரு பெரிய பகுதியே இருக்கு ஆசிரியர்கள் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அந்த இன்னசென்ஸை கலைக்காம குழந்தைங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், குழந்தைங்கன்னா தப்பு பண்ணுவாங்க, குழந்தைங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள வந்து கண்டிக்கிறது வேற, அவங்களுக்கு கில்ட்டி ஃபீலிங்க கொண்டு வர்றது வேற. கில்ட்டி ஃபீலிங்க கொண்டு வராம அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃபர்கிவ்னஸ், ஒரு டீச்சருக்கு அதாவது பேரண்டிங் டிப், நான் சொன்ன மாதிரி டீச்சிங்ல இருக்கிற டீச்சர்ஸ்க்கு ஒரே ஒரு டிப்னா ஃபர்கிவ்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது கிளாஸ்க்குள்ள 1000 நடக்கலாம், நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிறமே, ஆனா வெளியே போனா அவன் வந்து நம்மள ஒரு பக்கத்து வீட்டு ஆண்டியா தான் பார்க்கணும். ஸோ ஃபர்கிவ்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம். மன்னிப்பு கொடுக்கணும், நம்ம வந்து மன்னிப்பு வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங்க கொடுக்காம எதுக்காக நம்ம மேம் திட்டுறாங்க, எதுக்காக நம்ம சொல்ல வராங்க, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம திட்டுனா கூட அவங்களுக்கு வந்து ஃபர்கியூ பண்ணும்போது ஓ நம்மள அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பா இருக்கும். இல்லைன்னா சில டீச்சர்ஸ் வந்து இன்னைக்கும் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சரா காமிக்கிறதே இந்த ஃபர்கிவ்னஸ் இல்லாதவை தான். அவங்க வந்து எப்ப ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க அந்த டீச்சரா பயங்கர கடுகடு நிப்பாங்க அப்படின்னு. ஆனா அவங்க கடுகடு நிக்கிறதுக்கும் அந்த இன்டெலிஜென்ஸை உங்ககிட்ட எப்படியா சேர்த்தரணும், எப்படியாவது இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு கொடுத்துடணும் தாங்கிறதெல்லாம் நினைக்கிறாங்க. ஆனா அதே டைம் வந்து அவங்க நான் ஃபர்கிவ் பண்றேன் உன்ன அப்படின்னு அந்த ஃபர்கிவ்னஸ் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங் வராது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம டீச்சர்ஸ் வந்து கில்ட்டி ஃபீலிங் கொண்டு வராம அவங்கள வந்து நம்ம கொண்டு போனோம்னா அவங்களோட இன்னசென்ஸை வந்து நம்ம வந்து நல்லபடியா மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு. ஓ கரெக்ட், நான் இப்ப நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னாங்க. அப்பதான் கேட்டாங்க, சரி ஆசிரியருக்கும் குருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஒரு ஆசிரியரால் ஒரு குழந்தையை அறிவுள்ள மனிதனாக மாற்ற முடியும், ஆனால் அந்த மனிதனை அறிவின் பிடியிலிருந்து மீட்டு அவனை மீண்டும் குழந்தையாக மாற்ற ஒரு குருவால் மட்டுமே முடியும். அதனால்தான் குருவானவர் கடவுளாக வணங்கப்படுகிறார் அப்படின்னு நான் சொன்னேன். ஓஹோ ஓகே, எனக்கு இப்ப புரிஞ்சுது. சோ இந்த இடத்துல நான் குருன்னு சொல்றது வந்து இப்ப நான் வந்து டீச்சிங் லைன்ல இருக்கேன். சோ டீச்சிங் லைன்ல என்னோட வேலை வந்து குழந்தைங்களுக்கு இன்டெலிஜென்டா வளர்க்கறதா. பட் அதே டைம் அந்த ஃபர்கிவ்னஸ் நம்ம எவ்வளவுதான் கண்டிப்பா இருந்தாலும் இதுதான் எவ்வளவு பேசினாலும் அவங்களுக்கு அந்த ஃபர்கிவ்னஸ் கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த இன்னசென்ஸை வந்து நம்ம வந்து குலைக்காம நம்ம கரெக்டா கொண்டு வர்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ எல்லா பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒரு குழந்தை வந்து ஒரு ஆசிரியர் வந்து ஒரு குழந்தைய வந்து அறிவுள்ள மனிதனா மாற்ற முடியும், அறிவு அந்த இன்டெலிஜென்ஸை வளர்க்கறாங்க. ஆனா இப்ப வந்து நம்ம பகவத் ஐயாவோட புரிதலுக்கு வந்தப்புறதான் வந்துட்டு நம்ம அந்த அறிவின் பிடியிலிருந்து எடுத்துட்டு வந்து நம்மள மறுபடியும் ஒரு குழந்தை இதுக்கு கொண்டு வராங்க நான் நினைக்கிறேன்.